March 11th தேதி ட்ரெய்னர் செய்தி தூய லூக்கா எழுதிய செய்தி பிரிவு 11 இறை வசங்கள் 14 முதல். ஒரு நாள் இயேசு பேசி பேச்சிழந்த ஒருவிடமிருந்து பேயை ஒட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர் பேயின் தலைவனான பெயெல்செபூலை கொண்டே இவர் பேய் ஒட்டுகிறார் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்கத்தோடு வானில் நின்று ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரை கேட்டனர். இயேசு அவருடைய சிந்தனையை அறிந்து அவரிடம் கூறியதாவது, எனக்கு எதிராக தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய்போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்திருக்கும்? பெயெல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களை சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகின்றார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சி. நான் கடவுளின் விரலை கொண்டு பேயை ஓட்டுகின்றேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தருணம் செய்தி. கிறிஸ்துவே மகப்புகள் இதை சொன்பாதவை. இன்று இயேசு கடவுளின் விரலை கொண்டு பேய் ஓட்டுகிறேன், நல்லது செய்கிறேன் என்று சொல்கின்றார். கடவுளின் விரல் மிக மிக புனிதமானது, சக்தியும் உள்ளது என்பதை நாம் அறிவோம். 1989 பென்சில்வேனியா மாநிலத்திலே ஆதம்ஸ் டவுன் என்ற ஒரு இடத்திலே ஃப்ளீ மார்க்கெட் இருக்கு. ஃப்ளீ மார்க்கெட்னா பழைய பொருள் போட்டு விற்கிறது. அங்கே வந்து ஒருத்தர் போயிட்டு ஒரு அழகான ஓவியம், கிராமிய ஓவியம் இருக்கிற ஒரு படத்தை வாங்குறாரு. ஏன் வாங்குறாருன்னா அதனுடைய ஃப்ரேம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஃப்ரேம்காக தான் அந்த படத்தை வந்து $4 வாங்குறாரு. வாங்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஃப்ரேம் அழகாக இருக்குது, ஆனால் வந்து அந்த கிராமிய படம் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் வந்து அந்த படத்தை தூக்கிட்டு வேறு புது படம் வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஃப்ரேமை திறந்து பார்க்கும் பொழுது அதுக்குள்ளே ஃபோல்டு பண்ண ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சு. அதை பிரித்து பார்க்கும்போது அது வந்து 1776 அந்த இண்டிபெண்டன்ஸ் டெக்ளரேஷன், அதாவது ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் 56 பேர் எழுதி சைன் போட்ட ஒரு டாக்குமெண்ட்டு. மொத்தமே வந்து மிக குறைந்த காப்பிகள் தான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் தான் அந்த படத்துக்கு கீழே வந்து மறைச்சிருந்தது. அது வந்து அப்ரைசல் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு வந்து $1,000,000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே அவர் வந்து $4 வாங்கின அதை வந்து ஏலம் விட்ட பொழுது அது வந்து $2.4 million வந்து விலை போச்சு. காரணம் என்னவென்றால் அந்த டாக்குமெண்ட்டை வந்து 1776 ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அவங்க எழுதி அவங்கெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்க. ஸோ அவனுடைய விரல் பட்ட கையெழுத்து பட்ட அந்த ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து அதிகமான விலை போனது. சாதாரண மனிதர்கள் நம்ம வந்து முக்கியமான பெரிய பெரிய ஆட்கள் வந்து கையெழுத்தப்படும் பொழுது அந்த ஒரு பொருள் வந்து விலை மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் கடவுள் நம் அனைவரையும் படைத்தவர், அவரே வந்து கைப்பட உருவாக்கி அவரே வந்து கையெழுத்து போடும்போது அதுக்கு வந்து விலை மதிப்பில்லாத ஒரு பொருளமாகுது. மற்ற 3 இடத்துல கடவுளுடைய விரலை பார்க்குறோம். முதலாவது ஆதாம் ஏவாள் படைக்கும் பொழுது, அதாவது நம்ம ஒவ்வொருவரையும் படைக்கும் பொழுது கடவுள் வந்து அதை உருவாக்குறார். அவருடைய கரங்களை வைத்து அவருடைய விரலால் நம் அனைவரையும் வந்து ஒழுங்குபடுத்தி உருவாக்குகிறார் தலைவன் கருவிலே. அங்கே வந்து முதல் முறையாக நம்ம கடவுளுடைய கரங்களை பார்க்கிறோம். ரெண்டாவது இஸ்ராயல் மக்கள் பாலைவனத்தை கடந்து வரும்பொழுது சீனாய் மலையிலே மோயிசனுக்கு கடவுள் 10 கட்டளை எழுதி தருகிறார். மீண்டும் கடவுளுடைய விரலை பார்க்கிறோம். இதையெல்லாம் பின்பற்றினால் நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள், நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன் என்று சொல்கின்றார். மூன்றாவதாக நாம் கடவுளின் மகன் இயேசு அவரே வந்து கடவுளின் கரங்களாக கடவுளின் விரலாக இருக்கிறார். அவருடைய கரங்களால் விரலால் நிறைய புதுமை செய்தார். நோயாளிகளை குணமாக்கினார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார் என்ற இடச்செய்தியிலே பேய்களை ஒட்டுகிறார். எனவேதான் இயேசு சொல்கிறார், நான் கடவுளுடைய கரங்களை வைத்து விரலை வைத்து இந்த நற்பணியை செய்கிறேன். பேயை வைத்து நான் பேயை ஒட்டவில்லை, ஆனால் கடவுளுடைய சக்தியால் கடவுளுடைய விரலால் கடவுளுடைய கரங்களால் இந்த ஒரு புதுமை செய்கிறேன் என்று சொன்னார். அவருடைய இயேசுடைய கரங்கள் அவருடைய விரல்
நம் மத்தியிலே நற்கருணை வழியாக இருக்கின்றது, நற்செய்தி வழியாக இருக்கிறது, நம்முடைய சமூகத்தின் வழியாக இருக்கின்றது. நாம் பிறரை அன்பு செய்யும் பொழுது அதில் கருடைய கரங்களை பார்க்கிறோம். அவர் இந்த தவக்காலத்தில் நம்ம முக்கியமாக பார்ப்பது என்னவென்றால், முதலாவது நம்முடைய மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மனிதர்கள் கடவுளின் சாயல் படைக்கப்பட்டவர்கள், நாம் கிறிஸ்தவர்கள் கடவுள் பெயரால் திருமொழி பெற்றவர்கள், ஆகவே நாம் புனிதமானவர்கள், அரச குருத்துவ திருக்கூட்டம், விலை மதிப்பில்லாத மக்கள் நாம் அனைவரும் கடவுளுக்கு ஏற்ற நல்ல ஒரு பொக்கிஷம். இரண்டாவதாக அதுக்கு தகுந்த போல் நாம் வாழ்கின்றோமா, நம்முடைய பெயருக்கு ஏற்ப போல, நம்முடைய அழைப்பிற்கு ஏற்ப போல நாம் வாழ்கின்றோமா இல்லையா என்று சிந்திக்க வேண்டும். மூன்றாவது, அப்படி நாம் வாழவில்லை என்றால் அதற்குரிய பரிகாரம் இந்த தவக்காலத்தின் மூன்று தூண்கள் ஜபம், தவம், தானம். முக்கியமாக பாவ சங்கீதனம் ஒப்புரவர் சாரத்தை செய்து நம்முடைய இழந்த மாண்பை மீண்டும் பெறலாம். ஆகவே கடவுளுடைய கரங்களும் விரலும் நம் வாழ்வில் என்றும் இருக்கின்றது. அந்த கரங்கள் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது. அந்த கரங்கள் நம்மோடு இருக்கின்றது என்பதை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் கடவுளுடைய பிரசனத்தில் இருக்கின்றோம் என்று வாழும்பொழுது நமக்கு அந்த மனித மேன்மை, கடவுளுடைய பிள்ளைகள் என்ற ஒரு பெருமை நமக்கு கிடைக்கின்றது. அதை உணர்த்துவதுதான் தவக்காலம். ஆகவே இந்த தவக்காலத்திலே கடவுள் நம்மோடு இருக்கின்றார். இம்மானுவேல், கடவுள் காடிஸ் விட்டாஸ், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து தொடர்ந்து இந்த தவக்காலத்திலே பயணத்தை மேற்கொள்ளும்.